அவனுக்கு அப்போ இப்போ கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஏதோ சம்திங் ஆமா கேமன் போட்டுன்னு ரொம்ப அது ரொம்ப இதுவாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் விஜய் சார் அவங்க ஃபேன்ஸை கண்டிக்கணும், கண்டிப்பாக கண்டிக்கணும். நாங்கள் அவரை மதிக்கிறோம், அந்த மதிப்பை அவர் காப்பாற்றணும்னா இதை அவர் செய்யணும், அவ்வளோதான். ஏகே ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்படுத்திருக்கோம், அவ்வளோதான். அஜய் சாரோட வார்த்தைக்கு என்றைக்குமே ஃபேன்ஸ் கட்டுப்பட்டுருப்பாங்க, ஒரே வார்த்தை பார்த்துனே. அதுதான் சொல்கிறேன், விஜய் சார் அவர் கரெக்டாக தான் இருக்கார், ஆனால் அவர் ஃபேன்ஸ் அவர் அவர் தான் மாற்றணும். எங்களை ஏகே மாத்துறாரா, அவர் ஒரு வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்படுறோமா, அந்த மாதிரி அவங்க ஃபேன்ஸ் இருக்கணும். மன்ற ஆளுங்க எல்லாருமே அவர் அவரு தான் பண்ணணும், அவர் அவரு தான் எல்லாமே. அவர்கிட்ட வாரிசு தான் வந்து நம்ம சொல்ல விரும்பல, ஆல்ரெடி உதயன் சார்கிட்ட போயிட்டாங்க. உதய சார் வந்து தனி ரெட் ஜெயின்ஸ் சவுண்ட் ஸ்க்ரீன்லேருந்து இங்கே வராங்கன்னா அது ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், அவனுங்களே இவனுக்கிட்ட வந்து நிற்கும் போது தெரிஞ்சிருக்கணும் சென்னையில் வேலைக்கு ஆகாது, தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் உதய் சார் ஏதாவது ஒரு நாலஞ்சு ஸ்க்ரீன் போட்டு விடுங்க, ஓடட்டும் சார். அவரும் விஜய் சாரோட ஃப்ரெண்டு, போட்டு விடுங்க, என்ன பண்ணுறது, அவ்வளோதான். யார் விஜய் அவர் அதனாலதான் அப்படி கீழே இருக்காரு, அதனால இந்த மேலே இருக்காரு. பத்து வருஷத்தை எடுத்து பாருங்க தல, யார் சோலோ ரிலீஸ், எங்களது பாருங்க கிளாஷு, அதுலேயே தெரியும் யாரு மாசுன்னு. ஒண்ணுமே எல்லாம் போயிடுவானுங்க தல, ஒண்ணுமே எல்லாம் போயிடுவாங்க. இந்தியாவுல ஓட்டத்து கூப்பிடுறாங்க அவர்ல, ஒலிம்பிக்ல இப்படி விட்டு இப்படி விட்டா போல, இப்படி விட்டுனா ஃபர்ஸ்ட் மெடல தூக்கி வந்துருப்பாங்க. பீஸ்டா சரியான பிளாஸ்ட், அது சரியான பீஸ்ட் சொன்னாங்க பாரு, அதெல்லாம் மொக்க பிளாஸ்ட். அஞ்சோ என்ற என்னைக்குமே தலைதான், எப்பவுமே தலைதான் மாசு என்னைக்குமே, சரிங்களா? இல்ல தலைல சும்மா அந்த ஸ்கிரீன்ல இல்ல, அந்த பேரை காட்டினாலே போதும் இதுக்கே மாச பாத்தீங்களா இல்லீங்களா? ஜஸ்ட் ப்ரீ ரிலீஸ், கூட்ட கேட்பாங்க, ஆடியன்ஸை வந்து பிரியாணி போட்டு கூப்பிடுறாங்க, அந்த மாதிரி நாங்கள் கிடையாது, சரிங்களா? தலை தான் என்றைக்குமே அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார், மனித கடவுள் அஜித் குமார். இதுக்கே நாங்கள் எங்கேருந்து வந்துக்கிறோம் பாத்தியா, மதுரையிலேருந்து வந்துக்கிறோம், காலைல கிளம்பணும் பாத்துக்க, அப்போ வந்துக்கிறோம் பாத்துக்க தலை. முடியாது வேற லெவலு, அன்று இன்று என்றோ தலைதா, தலையின் புன்னகை எங்களுக்கு இன்னது சூப்பர் ஸ்டார் கூட கிளாஷ் போட்டு 100 கோடிக்கு மேல வசூல் பண்றாங்க, வேற யாருமே கிடையாது, கிங் ஆஃப் ஓபனிங் எங்க தலைதான் அவ்வளவுதான் தலை. தரமாக இது பாட்டு, அந்த சில்லா சில்லா பாட்டு, அந்த ஒரு பாட்டே போதும், அப்படியே வருஷம் சாவர வரைக்கும் அந்த பாட்டி அப்படியே கேட்டு நேருக்கலாம். அந்தமாரி எதிர்பார்ப்பா சொல்ல முடியல, வார்த்தையே இல்லை, பயங்கரமாக இது. இது பார்த்ததுமே எங்களுக்கு படம் பார்த்து ஃபீலே வந்துச்சு, ஒன்றும் அதை பார்த்தேன் அவள் தான். அப்படியே அதெல்லாம் எந்த படனாகட்டும், வாரிசுனாகட்டும், தாத்தானா வரட்டும், அப்பானா வரட்டும், எதனா வரட்டும், நம்மளுக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. நம்மளுக்கு துணிவு வந்தால் போதும், வாரிசு வந்தால் அம்மா நான் அது பயங்கரமாக இருக்கும் போல, நான் தெரில எப்படி பயங்கரமாக இருக்கும், ஆனால் வேற லெவலில் இருக்கும். லெரிக்கை பார்த்துட்டேன், லெரிக்கை பார்த்துட்டே வேற லெவலில் இருக்கும். முன்னே டியூன் தெரில, டியூன் தெரிஞ்சிச்சுன்னா ஒன்றும் வேற லெவல் பயங்கரமாக. ஆமாண்ணா ஆமாண்ணா, கரெக்டு, பதிலடி தான் பரவாயில்ல. இன்னும் இன்னும் தரமாக எழுதிக்கலாம் லெரிக் ரைட்டர், இன்னும் பயங்கரமாக வேற லெவலில் எழுதிருந்தாண்ணா. அப்படியே அச்சு தும்சம் பண்ணிட்டு நான், வாரிசு அப்பா தாத்தா பேத்தி பேர எல்லாரும் தும்சம் பண்ணிருக்கலாம், அதில் அந்த பேர் பண்ணுறீங்களா? அந்த ஃபீல்லாம் போதும்,
இல்ல அப்படின்னு சொல்றது விருப்பம் இல்லை எங்களுக்கு தலை இருந்தாலே போதும் எங்களுக்கு தொடர்ந்து படம் வந்துகிட்டே இருக்கணும் எங்களுக்கு அதுதான் அவர் இப்போ கூட எங்கள் ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் படம் நடிச்சிட்டு இருக்காரு அவரோட லாபத்துக்கோ படத்துக்காகவோ அவர் நடிக்கவே இல்லை ஃபேன்ஸ் ஒரே ஒரு காரணம் அந்த ஒரு 120 ரூபா கொடுத்து டிக்கெட்டு பார்க்குறோன்னா ஒரிஜினலாக நான் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பண்ணுவேன் அதுக்கான கதையை நான் தேர்ந்தெடுப்பேன் அவங்க ஃபேன்ஸ் அஜித் குமார் வித் இஸ் நத்திங் வித்தவுட் ஃபேன்ஸ் அவர் சொன்ன ஒரு டைலாக் இப்போ வரைக்கும் அவர் கடைப்பிடிச்சிட்டு இருக்காரு நாளைக்கு பார்த்துட்டு தான் அதை சொல்ல முடியும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் ஐயா தான் இருக்குது அப்படிலாம் தெரியல ப்ரோ வந்த ரெண்டு சாங்குமே ஒருத்தர் அதாவது ஃபஸ்ட்டு வந்தது ரெண்டாவது அவரே அவரை பீட் பண்ணிக்கிறார் இப்போ மூணாவது மறுபடியும் அவரை பீட் பண்ணுவார் அவர் மேலே 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 போயிட்டே தான் இருப்பார் புது புது ட்ரெண்டிங்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்கவர் தான் ஏகே அதை ஃபாலோ பண்ணுறவங்க அடுத்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவருக்கு அவரே போட்டியாக இருக்கட்டும் எங்களுக்கு நாங்கள் போட்டி அவ்வளோதான் எங்களுக்கு போட்டியே கிடையாது ப்ரோ ஃபேங்கா சொல்லலாம் எங்களுக்கு போட்டியே கிடையாது நண்பர்கள் எல்லாருமே நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம நண்பர் மாதிரி ஏகே சொல்கிறது அவர் தான் அதே மாதிரி தான் வேறு எதுவும் இல்லை நம்ம நண்பர் அவரும் அவங்க படம் வருது படம் நல்லா இருந்தால் ரெண்டு படமும் நல்லா தான் ஓடப்போகுது படம் நல்லா இல்லைனா தான் எந்த படமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இதுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அவர் நம்பர் ஒன்னுன்னு சொன்னார்ல அவர் நம்பர் ஒன்னாக இருந்தால் இந்த படம் ஃபஸ்ட்டு அவங்க கலெக்ஷன் அடிப்பாங்க அதாவது ரெண்டாவது நாள் தெரிஞ்சிடும் எங்கள் ஸ்க்ரீன் குறைஞ்சிரும் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் ஆ டெலிஃபோன் தான் எங்கள் படம் நல்லாலும் எங்கள் ஸ்க்ரீன் குறைஞ்சிரும் அவங்க ஸ்க்ரீன் ஏறிடும் கலெக்ஷன் ஆகும் அந்த ரெண்டாவது நாள் பதில் சொல்லுவாங்க அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் திரும்பி அவர் இன்டர்வியூ நீங்கள் யாராவது இங்கே இருக்கவங்க ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கணும் அப்போ பதில் சொல்லுவாங்க ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்ன நான் சொன்னது தப்பு தான் அவர் ஒரு இன்டர்வியூவில் கண்டிப்பாக சொல்லுவார் அந்தளவுக்கு இந்த படம் அமையும் எங்களுக்கு ஹெச் வினோத் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது அதுக்கு முன்னாடி தலை இருக்கார் அவர் பின்னாடி அவ்வளோதான் கண்டிப்பாக வரும் நன்றி நான் வந்து படத்துக்கு தான் வெயிட்டிங்கு உண்மையாக படம் பார்த்துட்டு சொல்கிறேன் நான் அப்படிலாம் இல்லை அவனங்களாம் சும்மா சொல்லிட்டு போவாங்க தலை தான் இன்றைக்குமே